அவன் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு. இது வந்து ஒரு மிக 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 வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய, சொல்றது கண்டெஸ்டன்ஸ் மேல் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு பாயிண்ட். அந்த ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ஒரு கண்டென்டா எடுத்துக்கிறதுன்றது பைத்தியகார்த்தனம், நார்மல் தனம் கிடையாது, உச்சகட்ட பைத்தியகார்த்தனம். ஒரு பொண்ணை பிராண்ட் பண்றதா இருந்ததா எத்தனை பேருக்கு கோபம் வரும், எத்தனை பேர் வந்து கோச்சிட்டு வந்துருங்க. ஒரு பையன் அசால்ட்டா பிராண்ட் பண்ணி வெளில அனுப்பிட்டீங்க, எனக்கு இந்த ரெட் கார்டு வந்து டோட்டலி அன்ஃபேரா படும். நீங்க ஒருத்தனை பிராண்ட் பண்ணி வெளியில அனுப்பிட்டீங்க, ஒருத்தன் அஞ்சாவது வாரத்துக்கு மேல ஆடுறாங்க சரிங்களா, அவனோட கேம்ல 500 பிலாசபிக்கல் கமெண்ட் இருக்குங்க. ஏதாவது ஒரு வாரம் உரிமை குரல்ல அவன் பேசுறான், அவன் டூ மச்சா பேசுறான், அவன் கான்பிடண்டா பேசுறான், அவன் கிறுக்தனமா பேசுறான், அவன் சைக்கு மாதிரி பேசுறான் அப்படிலாம் சொன்ன ஒருத்தனும் 5 வாரத்துல இந்த இதே பொண்ணுங்கல்ல எங்கள் சேஃப்டிக்கு இது சரியில்லைன்னு ஒரு இடத்துல கூட கமல் சார் கிட்ட பதிவு செய்யல. ஒரு இடம் கிடைச்சது, ஒரு இடம் கிடைச்சது. அதாவது கூல் சுரேஷோடைய பிரச்சனைய தங்கள் 5 or 6 பேருடைய சந்தர்ப்பமா பயன்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தை சூழ்ச்சியாக்கி ஒருத்தனை வெட்டி, அதாவது இது மகாபாரத்திலே வருதா, நான் கொன்றேன்னு சொல்லி பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, மொத்தம் 6-7 பேர் சேர்ந்து அவனை காலி பண்ணிட்டீங்க. அதுதான் ஆக்சுவலான ஒரு பாயிண்ட். அவன் உண்மையிலேயே பிரமாதமா கேமை பொறுத்த வரைக்கும் கிறுக்குதனமா முட்டாள்தனமா இல்ல சூப்பரா இப்படி எல்லா ஆங்கிளையும் விளையாண்டான். நம்மள ஒரு நேரம் ரசிக்க வச்சிருக்கான், ஒரு நேரம் வந்து பறக்க விட்டுருக்கான், ஒரு நேரம். ஆனா அவன் குணாதிசயங்களை நீங்க வந்து விமர்சனம் பண்ற அளவுக்கு நாளைக்கு அர்ச்சனா பண்றதை வச்சு நீங்க அடுத்தது ஒன்று பிராண்ட் பண்ணுவீங்களா? அர்ச்சனா வந்து ஒரு கிரைபேபி மாதிரி தான் இருக்கு. ஒன்னு பயங்கர ஐஷுவை வச்சு இன்னொன்னு பிராண்ட் பண்ணுவீங்களா? ஐயோ அந்த பொண்ணுக்கு கேரக்டர் சரியில்லை அப்படின்னு. என்னங்க ஒரு பொண்ணை பிராண்ட் பண்றதா இருந்ததா எத்தனை பேருக்கு கோபம் வரும், எத்தனை பேர் வந்து கோச்சிட்டு வந்துருங்க. ஒரு பையன் அசால்ட்டா பிராண்ட் பண்ணி வெளில அனுப்பிடுங்க, அது ரொம்ப தப்புங்க. நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்ட்ராங்கா சொல்றேன், எந்தமால இல்ல இந்த ஸ்பான்சர்ஸ் யாரா இருந்தாலும் ஒருத்தனை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் அவனோட மென்டாலிட்டி டெஸ்ட், இந்த எல்லா டெஸ்ட்லயும் அவன் ஃபிட்னு தெரிஞ்சா மட்டும்தான் உள்ள எடுத்துப்பாங்க. சோ முதல்ல பிரதீப் மெடிக்கலி ஃபிட், அவனை மென்டல் சைக்கோ இது இதெல்லாம் வந்து ஒரு கேம்ல ஒரு கோபத்துல சொல்லுவாங்க. ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஒரு கிரிக்கெட்டே விளையாடும் போது பால ரொம்ப ஃபாஸ்டா பண்ற சைக்கடா, நீ ஏன்டா இவ்வளவு வேகமா போற அப்படின்னு. இது மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ஒருத்தனை ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ஒரு கண்டென்டா எடுத்துக்கிறதுன்றது பைத்தியகார்த்தனம், நார்மல் தனம் எல்லாம் கிடையாது, உச்சகட்ட பைத்தியகார்த்தனம் அது. அதுக்கு மேல அவனை இங்க பாருங்க, இது எப்படி தெரியுங்களா, அவன் வாதத்தை கூட இன்னைக்கு நீங்க கேட்கறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்றது இருந்துட்டு போட்டுங்க, நீங்க ரெட் கார்டே போடுங்க, அவன் 10 நிமிஷம் பேசிதான் போட்டுமே, அவன் மக்கள்கிட்ட என்ன பேசி கன்வின்ஸ் பண்ணி நீங்க விட்டுற போறீங்களா? நீங்க இல்ல நீங்க வேணா உட்காந்துக்கோங்க, ஐயோ ஐயோ பிரதீப் வேற ஒரு நியாயம் இருக்கு, அவன் காமெடியாவே கூட பேசிட்டோங்க, அவன் மேல நியாயமே இல்லாம அவன்கிட்ட ஒரு எமோஷன் இருக்குல்ல, அந்த எமோஷன் சரி தவறு என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம், அதை கேட்கறதுக்கு கூட உங்களால முடியல அப்படின்னா நீங்க என்ன பரபரப்பு இதுல டிஆர்பி இல்ல இதை வந்து ஒரு பயங்கரமா என்ன நீங்க ட்ரை பண்றீங்க தெரியுங்களா? கீழே ஒண்ணு ஓடும், இந்த டிவி சேனல்ல பாக்குறவங்களுக்கோ இல்ல ஸ்ட்ரீமிங்ல ஐபிஎஃப்சி ரூல்ஸ் படி உங்களுக்கு இது மேல ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒப்பீனியன் இருந்தா, இது மேல உங்களுக்கு ஏதாவது அதிருப்தி இருந்தால், அவர்கள் செயல்பாடு மீது உங்களுக்கு குறை இருந்தால் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒண்ணு போட்டிருக்கோம். அது மாதிரி பைத்தியகாரத்தனமா இருக்குங்க. அதாவது ஒருத்தனுடைய கேம் புரியல, ஒருத்த வந்து பொண்ணுங்க கிட்டக்க ஒரு மாதிரி, நான் வந்து பாத்ரூம்ல அவர் கதவு சாத்தாம போனதை நியாயப்படுத்தல, அவர் பெண்களை ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை பேசுறதை நியாயப்படுத்தல, அதுக்கு மேல அவர் பண்ற எந்த செயல்பாட்டையும் நான் நியாயப்படுத்தலை, தவறுக்கு செய்த தவறுக்கு கிடைக்க வேண்டியது தண்டனை, நான் இந்த தண்டனை நியாயமான தண்டனையான் தான் பாருங்கன்னு சொல்றேன்.